अस्सलाम वालेकुम, हेलो एवरीवन, वेलकम बैक टू मई चैनल ऐशास गैलरी। इनकी नम्बर चेनल इफ्ता सूपरान रिफ्रेशिंग रे ड्रिंक्स पापो। रेमे वो फ्रूट्स वे पड़े मैंगो लस्सी पड़पो, इन वो मोहब्बत का सरबत। सो रोम रोम ईसिया बट रोम डेलीशियसा टेस्ट रोम रिफ्रेशिंग इफ्ता ड्रिंक्स दाँ फास्ट एपी पड़ेद पात्रो। फर्स्ट नम्बर मैंगो लस्सी पाक ना और मिक्सर जार கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ அதிகம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் எடுத்துக்கலாம். ஸோ தயிர் வந்து புளிக்கக்கூடாது, ஸோ நார்மலான தயிர் இருந்தால் போதும். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லைனாக்கா நம்ம தயிர் எடுத்தோம் இல்லையா அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் மாம்பழத்தை நல்லா தோலெலாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் 2-3 பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க, லேட்டராக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேங்கோவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணாதீங்க, ஏலக்காய் எசன்ஸை விட ஏலக்காய் தூளில் தான் வந்து நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏலக்காவை பொடி பண்ணி ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சாரி 3 பிஞ்ச். அப்புறம் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா லைட்டாக அந்த தயிரோட அந்த டேஸ்ட்டும் வரணும், நம்ம ரொம்ப சீனி போட்டோம் அப்படின்னா அந்த தயிரோட டேஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஒரு 7 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரில் அரைச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரீ ஃப்ளோயிங்கில் இருக்கணும். நீங்கள் நிறைய மாம்பழம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த டெக்ஸ்சரில் இருக்கும் போது நம்மளுக்கு ஜூஸ் குடிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சின்ன சின்ன பீசஸாக மேங்கோ கட் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் பாதாமியும் ஸ்லைஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஸோ அவ்வளோதான் சூப்பரான மேங்கோ லஸ்ஸி, சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இஃப்தாருக்கு எடுக்கும் போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொஹபத் கா சர்பத். டெல்லியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ட்ரிங்க் இது. ஸோ ஒரு சம்மர் ட்ரிங்க் இது. வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும், பட் ரொம்ப டேஸ்டான ஒரு சர்பத் ரெடி ஆகிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். பால் வந்து ஒரு 1 hour ஆச்சும் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு நல்லா உரையட்டும். பால் நல்லா சில்லுன்னு இருக்கும் போது தான் இந்த சர்பத் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பால் எடுத்துக்கலாம். அண்ட் பால் வந்து டைரெக்டாக நான் ஃப்ரெஷ் பாலே எடுத்துருக்கேன், நான் காய்ச்சலாம் இல்லை. ஸோ அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு 1/2 கப் அளவுக்கு இதுக்கு சீனி தேவைப்படும். ஸோ சீனி வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் நான் ஒரு 10 ஐஸ் கியூப்ஸ் மேலே எடுத்திருக்கேன். ஸோ ஐஸ் கியூப்ஸ் நிறையா போடுங்க, அப்போ தான் சர்பத் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் ரோஸ் எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டர் மெலன் 1/2 எடுத்திருக்கேன். எனக்கு நம்ம 1/2 லிட்டர் பால் தான் போட்டிருக்கோம், அதனால் வந்து ரொம்ப வாட்டர் மெலன் போட்டோம் அப்படின்னா ஜூஸே இருக்காது, நிறைய வாட்டர் மெலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 1/2 எடுத்தால் போதும். நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷான வாட்டர் மெலன் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக போடும்போது நல்லா இருக்காது, குட்டி குட்டி பீசஸாக போடும்போது நம்ம ஜூஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி போடும் போதே பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ அதேமாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எப்போதுமே நார்மலாக வாட்டர் மெலன் ஜூஸ் இல்லைனா வந்து ரோஸ் மில்க் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா கியூப்ஸும் கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக போட ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம், சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நான் லைட்டாக மேலே மட்டும் நட்ஸ் கார்னிஷ் பண்ணியிருக்கேன், ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஃப்ரெஷ்ஷிங்க ஜூஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி.